ஆனந்தம் செல் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை திமுக கூட்டணி உடையும் எங்க கிட்ட வருவாங்க அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றது எந்த அடிப்படையில தொடர் வெற்றியில இருக்குது ஒரு கூட்டணி அவங்க ஏன் தேவையில்லாம உடைய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பேசியிருக்க வேணாம் எனக்கு தோணுது அங்கேருந்து யார் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க அவங்க அங்கேயே இருக்கட்டும் அங்கேயே இருக்கிற வரைக்கும் அவங்க பலம் இழந்துகிட்டே இருக்கிறாங்க

மூணு புள்ளி அஞ்சு சதத்தா பத்து சதம் அவங்க இந்த மாதிரி ஷிஃப்டானால் அது ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாலு பர்சென்ட் ஷிஃப்டே பெரிய விஷயம் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் கூட்டணியாக கூட்டணியாக சொல்லும் அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி இன்னும் இன்பாக்டாக தானே இருக்குது திமுக சொல்லுறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிருக்குங்க கூட்டணியினுடைய வாக்கு வங்கி அந்த கட்சிகள் யாருங்க அனா பைசா கட்சிகள் தாங்க அந்த அங்க இருக்க காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு இல்ல இப்போ நம்ம வந்து பர்சன்டேஜ் வாக்கு வங்கி அப்படின்னு போட்டோம்னா நம்ம அந்த டேட்டாஸை நம்ம எப்படி வேணா வளைக்கலாம் இப்போ திமுக தனியா இல்ல கூட்டணிக்கு தனியா சரி நம்ம சதவீதத்துக்கு போக தொடர்ந்து வெற்றிகள் இருக்கு இல்லையா நாற்பதுக்கு நாற்பது கடந்த முறை முப்பத்தொன்பது இந்த வாட்டி நாற்பது அசம்பிளிலையும் ஒரு பெருவாரியான வெற்றி நீங்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் கணக்கில் எடுக்கணும் அது வின் பண்ணாங்கிறது எதிரணிகள் பிளவுபட்டு கிடந்தது அந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது அவங்களுடைய வாக்கு வங்கி சுருங்கி இருக்குது குறைஞ்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேலே ஒரு அதிருப்தி மூணு ஆண்டு ஆட்சி மீது ஒரு கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது என்பது தெரியுது நீங்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா மாதம் கொடுக்குறேங்கிறாங்க குடும்ப தலைவர்களுக்கு அதே குடும்ப தலைவர்கள் மீது இவங்க ஆட்சிக்கு வந்து மூணே வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் மாச சுமையை கூட்டி ஒவ்வொரு மாதமும் அவங்க நாலாயிரம் ஐயாயிரம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அதையும் அந்த சுமையை அவங்க பார்க்க மாட்டாங்களா

மேலும் இப்போ மூணாவது கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு வந்திருக்கு இல்ல என்ன அது அதுல தொடரத்தைய இருக்குது அது கூட்டணி கட்சியினரே அதுக்கான விமர்சனங்களையும் அதற்கான எதிர்ப்பையும் முன்வைக்கறாங்க கூட்டணி தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா இது போன்ற விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் மக்களுக்காக நிக்கிறது நாங்க ஆக்கப்பூர்வமா செய்றவங்க கூட்டணிக்குள்ள அதுதான் கூட்டணியே இன்டாக்ட்டா வச்சிருக்குங்களா கட்டண உயர்வு அதுதான் அதுதான் கூட்டணியே இன்டாக்ட்டா ஆரோக்கியமா வச்சிருக்குங்கறாங்க உயர்வை உங்களால நிறுத்தி வைக்க முடிஞ்சச்சா இந்த பலம் பற்றி கூட்டில் பிரச்சனை ஏற்படுமா இதனால கூட்டணியில் குழப்பம் வருன்றீங்களா வரலாம் வந்திருக்கு இப்போ எதிர்மறையான பேச்சுகள் வந்திருக்குது சாம்சார் சுட்டி காட்டினார் அவர் அதிமுக பலமாக இருந்தால் தான் வருவாங்கன்னு சொன்னார் உண்மைதான் நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுடைய பெர்செப்ஷன் வேட்டில் அவங்க இல்லை நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அது அமெரிக்கா இது கொள்கை ரீதியாகவோ தேர்தல் ரீதியாகவோ ஒரு கூட்டணின்றது ஒன்று இருக்கு அதுக்குள்ள உள்ளுக்குள்ள விமர்சனங்களும் இருக்கு இதனால முதலமைச்சரிடம் அவங்க போய் சொல்ல முடியுது அந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்பையும் கூட்டணிகளுடைய வலியுறுத்தலையும் எப்படி பிளவுக்கான காரணமா இல்ல பிளந்துருவாங்க பிளவு பெற்றுவாங்க பிளவு விட்டுருவோம் சொல்லவே இல்லை அங்க முரண்பாடுகள் முற்றி வருது அப்படின்னு சொன்னேன் நான் கூர்மையடையுது முரண்பாடுகள் அது பிளவுக்குத்தான் கொண்டு போய் சேரும் அப்படின்னு நான் சொல்லலை அவங்க அது சமாதானப்படுத்திக்கலாம் சரி கட்டப்படலாம் பல வகைகள்ல சரி கட்டுறாங்கல்ல சரி கட்டப்படலாம் தலைவர்கள் அதுல ஏத்துக்கலாம் தொண்டர்கள் அதிமுக ஏன் அப்படி எதிர்பார்க்குது திமுக கூட்டணி தேவையில்லை ஜெயக்குமார் பேச்சு

தேர்தல் எங்கேயோ தள்ளி இருக்குது அதுக்குள்ள என்னென்னமோ நடக்கும் அதை இப்ப ஏன் பேசணும் ஆனா நான் என்ன சொல்றேன் இப்போங்கிறத தாண்டி இதுல இன்னொரு கேள்வி வருது இது இப்போன்னு இல்ல தொடர்ந்து ஒரு பத்து முறைக்கு மேல பதினஞ்சு முறைக்கு மேல கூட்டணி திமுக கூட்டணி பிளவுபட்டுரும் திமுக கூட்டணி பிளவுபட்டுரும் அப்படின்னா அதிமுகவினர் ஏன் இபிஎஸ் ஏ சொல்லியும் ஜெயக்குமாரே சொல்லியும் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்து அவங்க இதை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை சொல்லியிருக்க கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து நான் ஆரம்பத்தில் இருந்து அதான் சொல்கிறாங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட அறிய ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதோ சில நம்பிக்கையில் விதைக்கலாம் அவங்க கட்சி அணிகளுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக பேசலாம் பல காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கே ஒரு நப்பாசை இருக்கலாம் அது வேற விஷயம் அது ஆசை இல்லை நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுனால அவங்க பிரிஞ்சு நம்ம கிட்டேட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகளால் தான் அவங்க பிரிவாங்க ஒரு பல விஷயம் இருக்குங்க பலத்தை பற்றி சொன்னார் ஜாம் சாரு அதிமுக பலமாக இருந்தால் வருவாங்க வின்னபிலிட்டி முக்கியமான விஷயம் இந்த கூட்டணி அணி சேர்வதற்கு அதனால நான் பார்க்கும்போது அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை வைத்து அவங்க அடைந்த தோல்வியை வைத்து அதை ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது அவங்க இவ்வளவு அவங்களுக்கு எதிரான ஒரு அவங்களுக்கு ஒரு க அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாத இந்த தேர்தலில் அவங்க ஏனோ தான் நின்னாங்க நான் சொல்கிறேன் சீரியஸாக அவங்க க போட்டியிலே இல்லை இல்ல இப்ப இவ்வளவு இவ்வளவு சீரியஸான போட்டியில இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி இப்ப இவ்வளவு ஈவென்ட்ஸ் இப்ப இபிஎஸ் பேசுறது ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவ்வளவு வலிமையா இருந்த ஒரு இயக்கம் ஒரு கட்சி இன்றைக்கு கூட்டணிக்கு நமக்கு ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு எதுவும் செய்யாம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய பார்வை முன் வச்சிருக்காங்க அப்படி இருக்கா இப்ப அதிமுக கூட்டணிக்கு ஆள் வேணும் கூட்டணி இருக்கிறவங்க வெளியே விட்டுற கூடாதுன்னு சொல்லி பெரிய அளவுக்கு பிரயத்தனப்படுற கட்சி திமுக தான்

அதை அவங்க தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்காக முயற்சி எடுப்பாங்கங்கிறதுல நான் கொஞ்சம் கூட மாற்று கருத்து எனக்கு இல்லை லக்ஷ்மி ஆனால் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும்னா இன்னைக்கு பல சமுதாயம் வர நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆனந்தம் ஆனந்தம் செல் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை